முதலாம் சாமுவேல் First Samuel 25 25th chapter 41 and 42 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அபிகாயில் தீவிரித்து எழுந்து தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். Abigail hasted and arose and went after the messengers of David and became his wife. நாபாலுடைய மனைவியாக அபிகாயில் காணப்பட்டாள். Abigail was a wife of Nabal. நாபால் எப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவன் என்பது நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். We all know that what kind of life had Nabal. ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். He was a different person. அவன் நன்றி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says he was an ungratitude man. ஒரு குடித்து வெறித்து வாழக்கூடிய ஒரு மனுஷன். A man used to drink and live with a யாரையுமே மதிக்காத ஒரு நபர். He never respect anybody. ஆனால் இவனுக்கு மனைவியாக அபிகாயில் வாழ்ந்து வந்தாள். But Abigail was lived as a wife to him. இப்படி வாழ்ந்து வந்த காலங்களிலே தாவீது ஒரு நாள் நாபாலிடத்திலிருந்து அவன் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறான். One day David expected one help from Nabal. அப்படி வந்தபொழுது நாபால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. Nabal did not accept that. அது நிமித்தம் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு ஏற்படுகிறதா இருந்தது. So because of that there was a great judgment. ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பில் தாவீது கிரியை செய்யாமல் தேவன் கிரியை செய்து நாபாலை எடுத்து விடுகிறார். In their judgment David did not do anything but God did that judgment and took him. அந்த நாபாலின் மனைவி என்கிற பந்தத்திலிருந்து அபிகாயில் கட்டவிழ்க்கப்படுகிறாள். Abigail was cut off from the relationship that is wife of Nabal. இந்த நேரத்தில் தாவீது தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி அவளை தன்னுடைய மனைவியாக மாற்றுகிறார். In this time David sent his messenger and became make her as his wife. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததான ஒரு பகுதி. This is the portion we all know that. நாபால் என்று சொன்னால் பழைய மனுஷன் எடுத்துக்கொள்ளலாம். Nabal means old man. இல்லாவிட்டால் ஜென்ம சுபாவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். Other sensual. இல்லாவிட்டால் உலக ஐக்கியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். Other worldly fellowship. இல்லாவிட்டால் ஜென்ம சுபாவத்தில் உள்ள தொடர்புகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். Other relationship of the worldly பாவத்தோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை அது காண்பிக்கிறது. It shows a fellowship with a sin. ஒரு நன்றி கெட்ட ஜீவியம். Ungratitude life. ஒரு குடிகாரத்தனமான ஒரு வாழ்க்கை. A life of drunkenness. தோல்விகரமான ஒரு அனுபவம். An experience of failure. முரடனான ஒரு அனுபவம். He was a stubborn experience. இதெல்லாம் நீங்க வேதத்துல நாபாலுடைய சுபாவங்களாக நாம் பார்க்க முடியும். These are the characters we can see in the scriptures. இவனோடுதான் அந்த அபிகாயில் குடும்பம் நடத்தி வந்தது. Abigail lived with him. நாமும் கூட ஆரம்ப காலங்களில் ஜென்ம சுபாவத்தோடு பாவத்தோடு இல்லாவிட்டால் குடிகாரத்தனங்களோடு மிருகத்தனமான சுபாவங்களோடு தான் வாழ்ந்து வந்தோம். In the old days also we also lived with like our sensual characters or sin or drunkenness or anything. அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் அவனுடைய வாழ்வின் தன்மை தெளிவாக சொல்லப்பட்டது. அவ்வளவு மோசமான ஒரு நபரோடு அவள் எப்படி வாழ்ந்தாள் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு அவள் வாழ்ந்து வந்தாள். Such kind of man she also lived with him. ஆனால் நாட்கள் வந்த பொழுது தாவீதினுடைய அறிமுகம் கிடைத்த பின்பு அவளுடைய வாழ்வில் ஒரு மாற்றம். After she know about David she got a change in her life. தாவீது என்பது புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல் என்று வைத்தோம். David shows the shadow in the new testament church our relationship. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். Another way Jesus also called the son of David. தாவீதுக்கு அவள் மனைவியாக மாறினாள். She became the wife of David. அதுபோல நாம் இந்த உலகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று அழைக்கப்படுவோம். We are also called as a wife of the lamb of God in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி. Each and every believer on this earth is a wife of the lamb of God. வருகையில இருந்துதான் நாம் அவருடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுவோம். From the coming only we are going to be called as his bride. அதனாலதான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய மனவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So it is that I'll show you the wife the bride of the lamb of God. எல்லாரும் மனவாட்டியா மாறின பிறகுதான் மனைவியா மாறுவாங்க. Everybody will become first bride then only they will become wife. ஆனா கிறிஸ்டியன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் மனைவியா இந்த உலகத்துல மாறி பாடுகள் விந்துகள் வேதனைகளை சகித்து பின்பு மனவாட்டியாக தெய்வீக இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையில போவதை காண்பிக்கிறோம். இப்பொழுது நாபால் செத்து போனார். நமக்குள்ள இருக்கிறதான அந்த பாவ சுபாவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். அவன் இருதயம் அவனுக்குள்ள கல்லை போல மாறினது. அவனுடைய இருதயம் அவனுக்குள்ள செத்து that in him அவன் ஒரு கல்லை போல மாறினான். He became a man like a stone. இருதயம் செத்துருச்சு
அவன் கல்ல போல மாறிட்டா. The heart was dead and he became the stony man. உடனே அவ பொறப்படல. Immediately she did not start. அடுத்து வசனம் சொல்லது, கொஞ்ச நாள் ஒரு பத்து குறை, ஏறக்குறைய பத்து நாளுக்குள்ள அவன் செத்துப்போன. Within 10 days he tried. அதுக்கு பின்புதான் அவள் பொறப்படுகிற. After that only she departed. பாவத்துக்கு மறித்த மனிதன்தா கிருஷ்டுவுக்கு மனவாட்டியாய் மாறமுடியும். A man who died for the sin only can live once a bride for Christ. பாவத்துக்கு மறிக்காத மனிதனை தேவ கிருஷ்டுவுக்கு மனவாட்டியா மாற்ற முடியாது. God cannot change a man who do not die for the sin as a bride. எப்படி மறிக்காத மனிதனை அடக்கமண முடியாதோ, அதுபோல பாவத்துக்கு மறிக்காத மனிதனை கிருஷ்டுவுக்கு மனவாட்டியாய் மாற்ற முடியாது. As a man do not die means we cannot bury him as like this. If we do not die for the sin, we cannot become the bride. இப்பொழுது நாவல் செத்துப்போனான்கிற செய்தி தாவீதுக்கு வந்தது. Now David got the news, Nabal was died. உடனே அவன் என்ன செய்தான்? Immediately what he did? உடனே அவன் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அவளிடத்தில் அனுப்பினான். Immediately he sent his messengers to him. செத்துப்போன பிறகுதான் இந்த ஸ்தானாதிபதிகள் வருகிறார். After the death only these messengers came. மெசஞ்சர்ஸ் வராது, ஸ்தானாதிபதினா அம்பாசிடர்னு வரும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஸ்தானாதிபதிகள், அம்பாசிடர்ஸ், அதாவது தூதர்கள். The ambassadors were sent. அவர்களை அவர் அங்க அனுப்புகிறார். He sent these ambassadors to there. அங்க வந்தபொழுதுதான் அவள் அவர்களை பின்பற்ற சென்று தாவீதுக்கு மனைவியாய் மாறினா. After the ambassadors came, she followed them and went to become the wife of David. இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் ஸ்தானாபதி. Today our subject is ambassador. ஒரு தேவனுடைய பிள்ளை கிருஷ்டுவின் ஸ்தானாபதிகளை பின்பற்றினாதான் அவன் கிருஷ்டுவுக்கு மனைவியாய் போய் சர முடியும். A child of God, he follow only the ambassadors, he can become the bride of Christ. பாவத்துக்கு மறித்து நீ இந்த ஸ்தானாதிபதிகளை பின்செல்லவேன். You have to die for the sin and follow this ambassadors. நாபாலோடு இருக்கிறதான தொடர்பு, வாழ்க்கை, ஐக்கியம், அன்பு, பாசம், உறவு எல்லாம் முற்றிலும் அருந்து போன பிறகுதான் நீ இந்த ஸ்தானாபதிகளை பின்பற்றினா பிரயோஜனம் இருக்கு. If you cut off all the relationship, love and all relationship, then only you can become the bride. இந்த உலகத்தில் உள்ளதான பாவங்கள், அருவருப்புகள், மாம்சீகங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நீ கிருஷ்டுவுக்கு மனவாட்டியா போகணும்னு நினைச்சா போக முடியாது. If you want to go as a bride having all the sin and abomination and the worldly evil things, you cannot go. நீ இந்த உலகத்தில் இருக்கிற தொடர்பு, உறவு, ஐக்கியம், பாவ பந்தங்கள் இதெல்லாம் நீ துண்டிச்சாதான் நீ இந்த ஸ்தானாபதிகளை பின்பற்றி போறதுல பிரயோஜனம் இருக்கு. If you cut off all the relationship, fellowship of the evil nature, then only you can become the bride. அதுக்கு முன்பாக அவள் ஒரு விஷயம் இதே தாவீதினிடத்துல போனாள். Before that also she went to David once. ஆனா அங்க போய் என்ன நடந்தது? What happened when she went there? தாவீதினுடைய காலை விழுந்து கட்டி பிடிச்சிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டு அந்த நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பி வந்தாள். She also escaped from the judgment by catching his leg and asked forgiveness. ஆனா அவளுக்கு எந்த விதமான ஒரு மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கவில்லை. She did not get any state of the wife of than that. ஆனா இப்பொழுது போகும்பொழுது ஸ்தானாபதிகளை பின்பற்றி போனதுனால அவளுக்கு மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் கிடைத்தது. Because she followed the ambassadors now, she got the position as a wife. நீங்க எந்த நிலவரத்துல இன்றைக்கு ஸ்தானாபதிகளை பின்பற்றுகிறீங்க? In what way are you following the ambassadors today? தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு அவள் பின் சென்றாள். She also followed the ambassadors of David. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஸ்தானாபதிகள் என்பதை முதல்ல நினைவில் கொண்டு வர வேண்டும். First we have to remember each child of God, we are the ambassadors. ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு விசுவாசியும் ambassadors. Each and every believer and the servants of God are ambassadors. நீங்க ஊழியர்கள் இல்லாட்ட விசுவாசிகள் என்கிற இந்த ஸ்தானத்துல நிக்கிறத விட்டுட்டு ஸ்தானாபதிகள்ங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம எல்லாருமே வர வேண்டியது அவசியம். It is necessary we have to come to the position as ambassadors, leaving the position of the believers and the servants of God. நாம பின்னால வர்ற ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற வேண்டும். The later generation of us, they should become the wife of Christ. இன்னைக்கு நாம் ஸ்தானாபதிகளா என்பதை நாம இப்ப சிந்திச்சு பார்ப்போம். Today we are going to meditate, are we the ambassadors? நமக்கு உலகத்துல பல ஸ்தானங்கள் இருக்கலாம். In the world we may have various positions. சபையில ஊழியக்காரங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கு. In the servants of God in the church group. அதுபோல விசுவாசிகள்ங்கிற ஒரு கூட்டம் சபையில இருக்கு. There is a group called the believers also in the church. ஆனா ஸ்தானாபதிகள்ங்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். But God expects a group of people called as ambassadors. நீ உன்னுடைய வேலை ஸ்தலத்துல நீ ஒரு ஸ்தானாபதியா இருக்கணும். In your work spot you should be an ambassador. உன்னுடைய business centerல நீ கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்தானாபதி. In your business center you are an ambassador for Christ. அதனால தான் பவுல் சொல்றார், நாங்க கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளா இருந்து
இந்த வேலையெல்லாம் செய்றோம் சொல்றார். So what Paul says, we became the ambassadors of Christ and do all this work. ரசிக்கப்படாமல் இருக்கிறவங்களுடைய வீட்டார் மத்தியில நீ கிருஷ்டுவுக்கு ஒரு ஸ்தானாபதி. Among the unsaved people of your family, you should be the ambassador. ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்க, இந்த அம்பாசிடர் தூதர்கள் இருப்பார். In each and every country, there will be ambassadors. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் அங்கங்க இருப்பார். Each and every country also, there will be some. அதுவள் நீயும் கிருஷ்டுவுக்கு ஒரு பிரதிநிதி, நீ ஒரு ஸ்தானாபதி. நீயும் கிருஷ்டுவுக்கு ஒரு ஸ்தானாபதி. You are also an ambassador to Christ. எங்க போனாலும் நீ ஒரு கிருஷ்டுவுக்கு ஸ்தானாபதிங்கறத மறந்துவிடக்கூடாது. You shouldn't forget wherever you go, you are an ambassador. உனக்கு ஒரு பெலவின் இருக்கலாம். You may have a weakness. உனக்கு சில வியாதிகள் இருக்கலாம். You may have some sickness. உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகள் இருக்கலாம். You may have some failures in your life. இப்படிலாம் பலவிதமான குறைவான பகுதிகள் உனக்குள்ள இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. There are chances you may have some weak spot also in you. ஆனால் அதே நேரத்துல நீ கிருஷ்டுவின் ஸ்தானாபதிங்கற அந்த ஸ்தானத்தை நீ மறந்துவிடக்கூடாது. So you shouldn't forget at the same time, you are ambassador to Christ. ஒரு வாத்தியார் சிக்காயிட்டாருங்கறனால அவர் வாத்தியார் இல்லையா? If a teacher gets sick, he will not become a teacher. அவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருங்கறனால வாத்தியார் இல்லையா? If he get met an accident, will not he become a teacher? இல்ல கீழ விழுந்து போயிட்டாருங்கறனால வாத்தியார் இல்லையா? If he fall down also, will not be become a teacher. டீச்சர் விழுந்து போயிட்டார்னு சொல்லுவானே தவிர அவனுடைய வாழ்க்கையில மற்ற காரியங்களை அவன் பேச மாட்டான். He will not talk anything of his life, only the teacher has fallen, he will say. அதுபோல நீ எல்லா இடத்திலையும் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாய் உன்னை வெளிப்படுத்த வேண்டும். So you have to reveal yourself in all the places as an ambassador. பாலிவர்களா இருந்தாலும் சரி. Though may be young people. வயோதிபர்களா இருந்தாலும் சரி. Though you may be the aged people. புதியவர்களா இருந்தாலும் சரி. You may be the old people. பழையவர்களா இருந்தாலும் சரி. Whether it is a new people. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகள். Each and everyone, those are anointed, you are all ambassadors to Christ. உங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தை எப்பமாது வந்திருக்கா? Do you ever get like this mind? இப்படிப்பட்ட ஏதாவது வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about such kind of word ever? எங்களை கேட்டா சொல்லுவோம், நாங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லுவோம். If you ask me, we are servants of God, we say. உங்களை கேட்டா நாங்க சிபிஎம் சபையில விசுவாசின்னு சொல்லுவீங்க. If you are asked means you are a believer in the CPM church. ஆனா எந்த இடத்திலயாவது நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதின்னு நீங்க அடிச்சு பேசிருக்கீங்களா? In any place have you boldly said I am the ambassador to Christ? இந்தியாவுல இருக்கிறதான ஸ்தானாபதிகள் எல்லா நாட்டிலயும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. In each country the ambassadors from India is there. அவனை கேட்டா அவன் சொல்லுவான், நான் இந்தியன்ஸ்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், நான் இந்தியாவுடைய அம்பாசிடர்னு சொல்லுவோம். If you ask that particular person, he will say, I'm an ambassador of India. நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். In our life also, we should live as an ambassador to Christ. கிறிஸ்துவின் ஸ்தானாபதியை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we find out the ambassador of Christ? எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்கு, கால் தான் இருக்கு, ரெண்டு கை தான் இருக்கு. எப்படி அவன் அம்பாசிடர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? We all have the two eyes and two legs and two guns. How can we find out he is an ambassador? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள்ங்கறதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? How can we reveal out you and I are the ambassador to Christ? ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. செயல்ல நாம் இதை காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So in our activities we have to show this duty. ஒரு சில ஸ்தானாபதி போல காண்பிப்பாங்க, பட் அவங்க ஸ்தானாபதிகள் கிடையாது. Some people will show themselves as an ambassador, but they are not ambassador. ரொம்ப எழுப்புதலா இருக்கிறது போல காண்பிப்பாங்க, பட் அங்க ஒண்ணுமே இருக்காது. But they will be showing as if they are very revival, nothing will be there. பலூன் மாதிரி கேஸ் சட்டுன்னு போயிடும். They are like balloon, the gas will be go out. இன்னைக்கு अनेகர் ஸ்தானாதிபதிகள் தங்களை காட்டு ஆனா உண்மையில அவர்கள் ஸ்தானாதிபதிகள் அல்ல. Many people are showing themselves as ambassadors, but truly they are not ambassadors. யோசுவா 9 அதிகாரம் 4 வசனத்துல இந்த கிபியோனியர் தங்களுடைய ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து வந்து ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சு யோசுவாவை மடக்கி விட்டார். In Joshua 9 chapter, the people of Gideon and they came as an ambassador and showed to Joshua and cheated him. யோசுவா 9:4 தங்களை எப்படி காண்பிச்சாங்க? அவங்க எப்படி காண்பிச்சாங்க? ஸ்தானாபதிகளை போல காண்பிச்சாங்க, பட் அவங்க யாரு கிடையாது? They showed themselves as ambassadors, but they were not ambassadors. ஒரு சில தங்களை அப்போஸ்தலர்கள் போல காண்பிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யார் கிடையாது? அப்போஸ்தலர் கிடையாது. Some people they show themselves as apostles, but they are not apostles. இன்றைக்கு அநேகர் இந்த நிலவரத்தில் காணப்படுகிறார். Many people are in this state today. நீயும் நானும் ஒரு ஸ்தானாபதி. I and you are an ambassador. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஸ்தானாபதியாக செயல்பட்டு காண்பிக்க வேண்டும். A child of God also should activate as an ambassador. அப்படியானால் தான் உனக்கு பின்னால் வர்ற ஜனங்கள் எங்க வருவாங்க? இயேசுவுக்கு மனைவியா வந்து, மனவாட்டியா வந்து சேருவாங்க. Then only the people, later people, those who follow you will become wife to Christ. ஏன் இப்ப உனக்கு பின்னால ஜனங்கள் வர்றது இல்ல? Why people are not coming back of you nowadays? இயேசு விசேஷம் சொன்னா ஏன் ஜனங்கள் வர்றது இல்ல? Why if you say the gospel, why people are not accepting? நீ போய் அங்க சில காரியங்களை ஊழியங்கள் எல்லாம் செய்றீங்க, ஏன் ஜனங்க வரல? You are going and doing some ministries, why people are not following? நீ ஸ்தானாபதியா இருந்தா உன் பின்னால யார் வருவா? அபிகாயில்னா புறப்பட்டு வருவா. If you are an ambassador, Abigail will follow you. தாவீதுக்கு, தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு அவள் பின் சென்று அவள் தாவீதுக்கு மனைவியாக மாறினாள். Abigail followed the ambassadors of David and became his wife. இன்னைக்கு அநேகர்
தவறான காரியங்களுக்கு சானாவதிகளாக தங்களை மாற்றிக்கொள்கிறார். Many people are changing themselves as an ambassador to the wrong nature. கிருஷ்டுவின் சானாவதிங்கிறவன் கிருஷ்டுவுக்கு மாத்திரம்தான் சானாவதியா இருக்க. Ambassador to Christ should be only the ambassador to Christ. சானாவதிகள் எந்தவிதமான தவறான காரியங்களுக்கும் தலையிடக்கூடாது. The ambassador should not put their head in any wrong nature. லூகா பத்தன்பதாம் மதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சானாவதிகள் வந்து சொன்ன வார்த்தைகளைப் பாருங்க. Luke 19:14. இவன் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டாம்னு சொல்லி சானாவதிகள் வந்து சொன்னார்கள். The messengers or the ambassadors came and said he should not be the king to us. தமிழ்ல எல்லா இடத்துலயும் மெசஞ்சர் கிசஞ்சர்லாம் கிடையாது. என்னது எல்லாமே யாரா? தெளிவா சொல்லிருக்கு. ஸ்தானாபதி, ஸ்தானாபதி, ஸ்தானாபதி. In Tamil it is said as ambassadors clearly. அதாவது அந்த ஸ்தானாபதிகள் வந்து சொன்னாங்க, இனிமேல் இவர் என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டாம்னு சொல்ல சொல்லி அந்த ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். They said that as ambassador he should not be the king hereafter for us. நீ ஸ்தானாபதி, தவறான செய்திகள் இல்லாவிட்டால் புறம்பான செய்திகள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த செய்திகளையும் நீ சொல்லக்கூடாது. You are an ambassador, you should not give any wrong messages or the messages against Christ. விசுவாசத்துக்கு மாறான, தெய்வீகத்துக்கு மாறான, பரிசுத்தத்துக்கு மாறான எந்தவிதமான வார்த்தைகளும் ஒரு ஸ்தானாபதியின் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. A word against the holiness, against anything should not come out of the ambassador. எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தை உன் வாயிலிருந்து நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. Whatever the situation change, your mouth should not speak anything against the faith. செத்து போயிருவாங்கிறது தெரியும், ஆனா உயிரோடு எழும்புவான்னு நான் என்ன செய்யணும், பேசிட்டே இருக்கணும். You will be know, he will die, but you have to speak, he will live. உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எதுதான் புறப்பட்டே இருக்கணும், விசுவாசம்தான் வார்த்தையில வெளியே வந்துகிட்டே இருக்கும். Only the faith from your mouth should come out. ஸ்தானாபதிங்கிறவன் எந்த விதத்திலையும் தெய்வீகத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது. So an ambassador should not use any word against the divinity. எந்த இடத்துலயும் மாம்சீகமான வார்த்தைகளை அவன் யூஸ் பண்ணிடக்கூடாது. He should not use any carnal words in any places. பரிசுத்தத்துக்கு குலைச்சலான வார்த்தைகள் ஒண்ணும் வந்துடக்கூடாது. No polluted for the holiness. மோசே வந்து ஒரு ஸ்தானாபதி போலதான் நின்று கொண்டிருந்தான். Moses was standing in front of an ambassador. ஜனங்களுக்கு முன்பாக அவன் நின்று தேவனுக்காக நின்று கொண்டிருந்த ஒரு நபர். He was a person standing for the people in front of God. ஆண்டவர் சொன்னார், அந்த கன்மலையோடு நீ என்ன செய், பேசு. The Lord said you have to speak to the rock. இவன் போய் அந்த பழைய பழக்கத்துல அதை என்ன செஞ்சிட்டான், ஓங்கி அடிச்சிட்டான். The old habit he has smote that. கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண கூடுமோ என்று சொல்லி அடிச்சான். Can we bring the water from the rock and he smote the rock. அதை ஆண்டவர் ரொம்ப விசனமா எடுத்துட்டார். God also grieved because of that. நீ என்ன செய்யல வார்த்தையில பரிசுத்தம் பண்ணல. You shouldn't qualify me in your words. அதனால நீ அந்த தேசத்துல நல்ல தேசத்துல காலே வைக்க முடியாது. So you cannot keep your legs in the good land. ஒரே ஒரு வார்த்தை மனம் பதறி பேசினான்னு சொல்லிருக்கு. In only one word he spoken with haste. கெட்ட வார்த்தை இல்ல. Not a bad word. மனம் பதறி விசுவாசத்துக்கு மாறான ஒரு வார்த்தையை கோபத்துல பேசுறான். அதுக்கு கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்ட்டார். God did not give the chance to enter into Canaan because he has spoken with haste. எந்த ராஜா என்ன சொல்லி அனுப்பினாலும் ஸ்தானாபதிங்கிறவன் தெய்வீகமாய் பேசி பழக வேண்டியது அவசியம். Whatever the king told any message in the ambassador he has to speak divinely. இப்படி இப்போ எப்படி ஸ்தானாபதிகளை கண்டுபிடிக்கிறது? How can you identify the ambassadors? ஸ்தானாபதினா எப்படி இருப்பான்? How will be an ambassador? நம்ம வெயிட்டா இருப்பானா? Will he be fair? இல்ல உயரமா இருப்பானா? Or will he be tall? இல்ல வெயிட்டா இருப்பானா? Or will he be wide? எப்படி அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? What are the natures of him? நீ ஒரு ஸ்தானாபதின்னு சொன்னா, If you are an ambassador, நீ புத்தி சொல்லக்கூடியவனாய் இருப்பாய். You should give the counseling or advice. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் இருந்து புத்தி சொல்லுகிறோம்னு பவுல் பேசுறார். Being an ambassador we are admonishing you. அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம ஆளுங்கள யாரும் குறைவில்லைன்னு நினைக்கிறேன். Our people are not lacking advising others. ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டே இருப்பான். They are going on giving the counseling to the city. குடிகாரனை பார்த்து கேட்டா கூட குடிக்க கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுவான். Even the drunkard will preach we should not drink. தகப்பன் சிகரெட் குடிக்கிறான், ஆனா பிள்ளைய பார்த்து சொல்றான், நீ நினைச்சாத சிகரெட்லாம் குடிக்கிற தப்பு, இந்த வயசுல குடிக்கிற தப்புமா, அவருக்கு டெக்னிக்கா பேசுவான். The father will smoke but he will say to his son you should not smoke in this இந்த வயசுல குடிக்கிறது அப்ப அப்படினா யா வயசு வரும்போது என்ன செய்யலாம், குடிச்சுக்கலாம். When you attain my age you can drink. இன்னைக்கு தரியான ஒரு தகப்பன்மார்களை நம்ம பார்க்க முடியல. We cannot give a separate fathers today. நீ ஒரு கிறிஸ்துவின் ஸ்தானாபதினா தெய்வீகமான புத்தியை நீ எல்லாருக்கும் சொல். If you are an ambassador to Christ you have to give the divine counseling to others. நல்ல நீ உன்னை நாடி யாராவது நீ வாலிப பையனா இருக்கலாம், இல்ல வாலிபர்களுடைய உன்னை நண்பர்கள் வாலிபர்களா இருக்கலாம், இல்ல நீங்க முதியோர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்களை நாடி வர்ற ஜனங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நல்ல புத்திகளை நீங்க சொல்லி பழகணும். Whomever you may be, young people or old people, those who are coming to you, you have to give the right counseling. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 20 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியன் 5:20, அங்க எப்படி சொல்றாரு, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்க என்ன சொல்றோம்,
கிருஸ்துவுக்காக நாங்க எப்படி இருக்கிறோம்? ஸ்தானாபதிகளா இருக்கிறோம். We are ambassadors because God also with us beseech you by us, we pray in Christ's seat. ஸ்தானாபதி என்ன சொல்லுவாரா? What the ambassador will say? அவருடைய வார்த்தை என்ன? தேவனோடு என்ன செய்யுங்கள்? ஒப்புரவாகு. You have to reconcile with God. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தேவனோடு சமாதானமாவே வாழ்ந்துகிட்டு வருவான். A child of God always live peacefully with God. ஒரு ஸ்தானாபதின்னு சொன்னா அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒப்புரவாகு, சமாதானமாகு. இப்படிப்பட்ட புத்தி சொல்லுதல் தான் வந்துகிட்டே இருக்கும். If an ambassador means from his mouth only he has to go and reconcile and be peaceful with everybody, he has to speak. இல்ல விட்டுரு. Or leave it. இந்த வாழ்க்கை வேண்டா. No need this word. பிரிஞ்சு போயிரு. You go separate. இதெல்லாம் வண்டி காலம் தள்ளாது. It will not go last lifelong. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் ஸ்தானாபதிகள் வாயிலிருந்து என்ன செய்யாது? வராது. Such kind of words will not come out of the mouth of the ambassador. நீ கிருஸ்துவின் ஸ்தானாபதினா உன் வாயிலிருந்து தேவனோடு ஒப்புரவாக கூடிய வார்த்தை தான் வந்துகிட்டே இருக்கும். If you are an ambassador of God, from your mouth only the words of reconciliation will come. சண்டே சொன்னேன். பிரிப்பது பிசாசு, இணைப்பது தேவன். Only one who divides is the devil, one who unites is God. எங்க பிரிவினை வருதோ அங்க பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். Wherever the division there is devil. எங்க ஐக்கியம் உண்டாவதோ அங்க தேவன் இருக்கிறான்னு அர்த்தம். Wherever the fellowship there is God. கிருஸ்து தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல. As God beseech through us. அப்ப ஒரு ஸ்தானாபதிங்கிறவன் நல்ல புத்தி சொல்லுவான். Yeah, an ambassador will give good advice. அவனுடைய புத்தி சொல்லுதல்ல தெய்வீகம் இருக்கும். There will be divinity in his advice too. அவனுடைய புத்தி சொல்லுதல்ல பிரிவினை இருக்காது. There will not be any division in his advice. அவனுடைய முழு இது என்னன்னா மனுஷனை தேவனோடு ஒப்புரவாகு. His only idea to make the man unite with God. ஒருத்தன் தேவனோடு ஒப்புரவாயிட்டானா அவன் யாரோட ஒப்புரவாயிடுவான் அர்த்தம்? மனுஷனோடு ஒப்புரவாயிடு. If a man reconcile with God, he will also reconcile with a man. நீங்க பாருங்க, டென்ஷன் ஆயிட்டானா அவனுக்கு தேவன் மேலயும் கோவம் வந்துருது, மனுஷன் மேலயும். If a man gets tension, he will get angry with God as well as men. அப்படிதானே? Send it. தேவன் மேல ரொம்ப, அதனால தான் பாஸ்டர் டிவி சொன்னாரு, நீ ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கணும், யாரையும் மன்னிக்கணும், உன்னையும் மன்னிக்கணும், வேற யாரையும் மன்னிக்கணும், தேவனையும் நீ மன்னிக்கணும்னாரு. So pastor to you said you have to forgive your own yourself as well as everybody. அது எப்படி ஒரு சாதாரண மண்ணான மனுஷன் போய் தேவனை மன்னிக்க முடியும்? How can an ordinary man of dust can forgive God? யார் மேல எல்லாம் கசப்பு இருக்கோ அவரெல்லாம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். Whomever have you having bitterness you have to go and forgive them. ஒரு லிமிட்க்கு பிறகு நமக்கு யார் மேல கோவம் வந்துருது? யார் மேல கோவம் வருது? தேவன் மேலே கோவம் வந்துருது. After a certain limit we also get angry with God. ஏன் தேவன் இப்படி செஞ்சாரு? Why did God do so? ஏன் சாவறதுக்கு அனுமதி கொடுத்தாரு? Why did he did allow to die? ஏன் அந்த இடத்துல வந்து காப்பாத்தி இருக்கலாமே? Why he could have come and preserve him? தேவன் இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, இவங்க பயங்கரமா தேவனா இருந்தா இவங்க என்னெல்லாம் செய்வாங்களோ அவ்வளவு சொல்லிடுவாங்க. What are you if they were God means whatever they will do they will say everything. இவங்க எல்லாம் தேவனாக்குனா என்ன ஆகும்? If everybody will become God how they will be? நான் நினைக்கிறேன் எப்பமோ நித்தியம் தொடங்கி போயிருக்கும்னு நினைக்கிறேன். I thought the eternity might have started and went. இவங்களை தேவனுடைய ஸ்தானத்துல வச்சா பாதி வேற காலி பண்ணிருப்பாங்க. They might have destroyed half of them if we keep them in the place of God. இரக்கம் என்கிறது இவங்க அகராதியில கிடையாது. There is no mercy in their dictionary. மன்னிப்புங்கிறது இவங்க அகராதியில கிடையாது. There is no forgiveness in their dictionary. விட்டு கொடுத்தல் சுமத்தல் சகித்தல்ங்கிறது இவங்க பைபிள்ல கிடையாது. In their bible there is no living or you have to carry. இவங்களை கொண்டு போய் தேவனா வைத்திருந்தா if we keep them as God என்ன நடக்கும்? What will happen? ஒருத்தர் சொன்னாரு. One man said ஆதாம் ஏவாள் தப்புண்டான். Adam and Eve did mistake. ரெண்டே பேர் தான் இருக்கலாம், வேற யாருமே கிடையாது. Only two people were there, nobody no other were there. காயினும் அப்ப கிடையாது, ஆபேலும் அப்படி கிடையாது. Cain and Abel they was there. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். It's a very simple concept. கோடிக்கணக்கான ஜனங்களை இப்ப போட்டு நரகத்துல வாதிக்கிறதுக்கு அந்த ரெண்டு பேரும் அப்ப காலி பண்ணிருக்கலாம். God would have destroyed them only these two people instead of torturing all the crores of people. அந்த ரெண்டு பேரும் கொன்னுண்டா? If you these two people ரெண்டு பேரும் தப்பண்டா சாகவே சாவாய், ரெண்டு பேரும் கொன்றணும். God has to kill these two people. முடிஞ்சு போச்சு. It is finished. அழகா இந்த ரெண்டு பேரும் புதுசா அழகா தப்பே இல்லாம ரெண்டு பேரும் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஒழுங்கா எல்லாம் போயிட்டாரு. Without any mistake if again two people are made miss we can go clearly. அதான் நான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஆளை கொண்டு போய் தேவனா விட்டா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கழுத்து பிடிச்சிருப்பான். If such a man can be as a God, brought him as a God, you will catch him. அடுத்து ரெண்டு பேர் வர போறான், அவேதாசம் பண்ண போறான், அவனையும் திருப்பி என்ன செய்வா? கழுத்து பிடிச்சு கொண்டுருவான். Again two people also will do mistake again you will catch them. நான் சொன்னேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தவறு செஞ்சுச்சுன்னா நீ கொன்றுவியா? If you a child born for you and did a mistake will you kill him? கொன்றுவானா? Will he kill? கருப்பா இருக்கிற காகத்துக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சுங்கும் போது இவன் கொன்றுவானா? Will he die? Will he kill his son? பிறந்ததுல இருந்து பிள்ளை வந்து பேச்சு திறமையே இல்லாம இருக்கு, அதெல்லாம் பிள்ளை பெற்றோர்கள் வளர்க்கலையா? The people, the children are even dumb. பிறந்ததுல இருந்து ஊனமா இருக்கு, பிள்ளைகளை அவங்க எல்லாம் வளர்க்கலையா? Will they not take care of the child with their born limb? உண்மையாகவே நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்க வேண்டியது அவசியம். It is necessary truly we should be an ambassador of Christ. ஒன்னே என்னையும் ஸ்தானாபதின்னு பார்க்கணும்னு சொன்னா நான் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில
ஒப்புரவாகிற வார்த்தை இருந்தா நான் சானாவதி. If you are having the word of reconciliation in our mouth, we are the. தேவனோடு ஒப்புரவாகு ஒப்புரவாகு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் யாரு? கிருஷ்ணவின் சானாவதி. If I say go and reconcile with God, go on say means I am an ambassador to Christ. எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையில தடுமாற்றம் வந்த உடனே தேவனோடு போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாகு. Whenever a man gets stumbled in his life, he has to go and reconcile with God. மனுஷனோடு உடனே ஒப்புரவாகு. Immediately he has to go and reconcile with man. தேவனோடு ஒப்புரவாயிட்டாலே அவனுக்கு உணர்வு வந்து மனுஷனோடு ஒப்புரவாயிடுவா. If he reconcile with God, will get the realization and also. தேவனோடு ஒரு மனிதனுக்கு பிரிவு வந்த பிறகுதான் மனுஷனோடு அவனுக்கு என்ன உண்டாகுது? பிரிவு உண்டாகுது. If a man get division from the God, from God, then only he also get the division. தேவனை விட்டு விலகுகிற மனுஷன் தான் மனுஷனை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். A man go astray from God, also go astray from him. அதனாலதான் கண்ட தேவனிடத்தில் அன்பு கூறாதவன், சாரி, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? How can a man do not love his own brother? How can he love God? பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ கெட்ட மனைவியோ புருஷனையோ பெத்த பிள்ளைகளையோ பெற்றவர்களையோ நேசிக்க முடியாத ஒரு நபர் நான் நல்ல விசுவாசி ஊழியக்காரன் சொன்னா பிரயோஜனமே இல்லையா? It is no use of saying I am a good believer or good servant of God if you do not have the nature to love your friends or the brothers or sister or wife or house. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளில் இருக்கிறான். One who hates his brother is in darkness. அவன் இருளில் இருக்கிறபடினால் அவன் குருடன். அவன் போகிற இடத்தை அவன் அறியா. Because he is in the darkness, he is a blind man, he doesn't know where he goes. அப்ப சகோதரனை பகைக்கிறவன் குருடன் இருளில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. The Bible says one who hates his brother is a blind man and he is in darkness. ஒரு கிறிஸ்துவினுடைய சானாவதிங்கிறவன் சரியா புத்தி சொல்லி தேவனோடு ஒப்புரவாகும் முடியாய் ஜனங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். The ambassador of Christ, he will be urging the people to, and he will be giving the right counseling and be reconciled with Christ. ஒன்னு நாளாகமும் 19:2 First Chronicle 19:2. சானாவதியினுடைய அடுத்த வேலை ஆறுதல் சொல்லக்கூடிய வேலை. The next work of the ambassador to give comfort. பாருங்க, ஒன்னு நாளாகமும் 19:2 ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அவன் அனுப்பினான். The first Chronicle 19:2, he sent to give the kindness to others. ஸ்தானாபதியினுடைய அடுத்த வேலை என்னது? What is the ambassador's work, next work? பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும். He has to give the comfort to those who are attacked. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவனாய் ஆறுதல் சொல்லக்கூடியவனாய் இருக்க வேண்டும். A child of God is to give the say the comfort to others. அதனால தானே அழுகளுடனே சேர்ந்து அழுங்கள் சொல்லியிருக்கு. So it is said you have to cry with them those are crying. மற்றவங்களுடைய வேதனையில நீ போய் ஆறுதல் சொல்லணும். In others again you have to go and give the comfort. நம்மில எத்தனை பேர் இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கறவங்க? How many of us having such kind of habit? மற்றவங்களுடைய துக்கங்கள்ல போய் நீங்க பங்கெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். You have to go and take part in the others sorrow and you have to give the comfort. பிரியர் ஊழியத்தினுடைய முக்கியமான பகுதி மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யறதே? ஆறுதல் சொல்லு. The new ministry, new testament ministry important portion, we have to give the comfort to others. தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. There is a name for God. சகலவிதமான ஆறுதலின் தேவன். God of all comfort. கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல 1 அதிகாரத்துல ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்கு. In the second Corinthians first chapter, God is having சகலவிதமான ஆறுதலின் தேவன். God of all comfort. அதனால தான் பவுல் சொல்லுகிறார். So what Paul says? எந்த சூழ்நிலையில அகப்பட்டவனுக்கும் ஆறுதல் சொல்ல நாங்கள் என்ன செய்யறோம்? திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். We are able to give the comfort to all those who are in any situation. இந்த வசனத்துக்கு முன்னால நான் குற்றவாளியா இருக்கிறேன். Before this word of God, I am also. சில இடத்துல போய் என்னால ஆறுதலை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியாம போயிருக்கு. Some places I cannot give any comfort. I do not know what kind of comfort I can give to them. ஒரே ஒரு பையன் இறந்து விட்டான். அவனை போய் என்ன நான் போய் ஆறுதல் சொல்லுவேன்? Only one child, if he die, means what kind of comfort I can give to them? ஒரு சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. One sister got a transfer. அவங்களை கொண்டு போய் நான் விடுதுக்கு போயிருக்கிறேன். I went to send her. அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள ஒரு பையன் அது போல அவன் தலையில ஒரு 6வது வகுப்பு படிக்கும்போது அந்த பையன் தலையில விழுந்துச்சு. When he was studying the 6th standard, it fell upon his head. ஒரு வாரம் நல்லா இருந்தான். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கோமா ஸ்டேஜ்க்கு வந்து. One day his health was all right. After he became slowly, he came to the coma stage. 4ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ்லயே அவனுக்கு அப்படி தலையில விழுந்துது. It fell down upon his head on he was studying 4th standard. 2-5 மாசத்துக்குள்ள அவன் டோட்டலாவே படுக்கிற லெவலுக்கு போயிட்டான். Within 2 or 3 months he became totally bedridden. பாப்பா. You'll see. பேச்சு வராது. He will not speak. அவ்வளவுதான். கை கால்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருந்த பையன் அப்படியே ஃபுல்லா பெட் ரிடன் ஆயிட்டான். Totally he was bed ridden. அவனே அந்த தாயின் தகப்பனும் விசுவாசத்திலேயே வச்சு 11 வருஷம் பார்த்தாங்க. That parents kept him in the faith for 11 years. எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. You think about it.
விசுவாசத்தை பத்தி பேசுறோம் செயல்ல வரும்போது தான் அதனுடைய உண்மையான வேதனை தெரியும் only we are speaking about the faith if it comes in the action only it will know the faith அவர் அந்த பிரதர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல லா டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் செக்ரட்டரி he was a joint secretary in the law department of tamil nadu நல்ல சம்பளம் இப்பவும் இருக்கார் அந்த போஸ்டிங்ல இருக்கார் yes he still is in the same position ரொம்ப தெய்வீகமான மனுஷன் very divine man நீங்க அவரை பாத்தீங்கன்னா இப்படி இவரா அந்த போஸ்டிங்ல இருக்காருன்னு சொல்லலாம் if you see him will is he in the posting சர்ச்சில உட்கார்ந்து காலையில சண்டே சர்வீஸ்ல உட்கார்ந்து தபேல அடிச்சிட்டு இருப்பாரு he will be playing tabela in the sunday service church நான் சனிக்கிழமை காலையில ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் கோயம்பேடுல போய் காய்கறி வாங்கிட்டு வருவார் சர்ச் சண்டே சர்வீஸ்க்கு for the sunday service he will take the vehicle and go get the vegetable for the service for the நைதலம காலையில அங்க சமையல் பண்ணிட்டு பார் சர்ச்சில வர சண்டே மார்னிங் will be cooking in the church அவ்வளவு தாழ்மையான மனுஷன் very humble man நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்க்கு அங்க போய் சிஸ்டர் விட்டு திரும்பிட்டு இருக்க அந்த பையன் இறந்து போயிட்டான் that boy died when i came when the நான் நல்லா தான் வந்தேன் வந்து பார்த்து எனக்கு அப்படியே அந்த climate மாறன உடனே என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல இவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றாரு can i give the comfort and when the situation change இந்த வசனத்தை படிக்கும்போதுல நான் குழம்பி போயிருக்கேன் when i study this word of god i also confused ரெண்டு குருதியர் முதலாம் அதிகாரத்துல எந்த சூழ்நிலையில ஆகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லணும் பவுலுக்கு எப்படி தான் அது கிடைச்சதுன்னு எனக்கு புரியவே இல்லை i do not know how did paul god in whatever situation those and angle we are ready to give the counseling எப்படி தான் அந்த ஆறுதல் அவனுக்கு திராணி கிடைச்சதுன்னு தெரியல we do not know how did he get the ability to give the ரெண்டு குருதியர் முதலாம் அதிகாரம் 4வது எப்படி தான் இந்த ஆறுதல் அவனுக்கு கிடைச்சதுன்னு தெரியல we do not know how did he get the comfort நான் நல்லபடியா தான் போய் நின்னு பட் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த இடத்துல i was when they good but அப்படி ஃபிளாஷ் பேக் மாதிரி ஒரு 11 வருஷமா அவங்க பட்ட கஷ்டம் அப்படியே மனசுல வந்துருச்சு i remember their sufferings for the past 11 years they went through 11 வருஷம் இழுத்துட்டு கிடந்த ஒரு ஆள் செத்தா அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க will all happy their 11 years who has been அப்படிதானே சரி உங்க வீட்ல ஒரு 4 வருஷமா ஒருத்தர் சிக்கறாங்கனா ஒப்பு கொடுங்க ஜெபம் பண்ணுங்க சீக்கிரமா கர்த்தர் எடுத்து விடுறோம் அப்படிதான் நம்ம பேசுறோம் if anybody is sick in our house for 4 years you give him or எப்போ அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த சிஸ்டர் அந்த பையனை கூப்பிட்டு தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க அவன் பேச்சு கீச்சுலாம் ஒண்ணுமே இல்லாம இருப்பான் அவனை உட்கார வச்சு அவன்கிட்ட தோத்திரம் சொல்லு அவங்க சும்மா என்னத்தையோ பேசிட்டே இருப்பாங்க அவங்க கூட உட்கார்ந்து whenever i went to his house the sister used to take his boy their boy and make him to sit and make him to அவங்களே நம்பிக்கை எல்லாம் இந்த பையன் நெஞ்சிருவான் எழும்பிடுவான் there only hope this boy will rise சாட்சியா வருவான் அவங்களுடைய விசுவாசம் பயங்கரமான விசுவாசம் their faith is very great faith ஆனா அதே நேரத்துல அவன் இறந்த உடனே ரைட் எங்களுக்கு முன்னால எங்க போயிட்டான் மேல போயிட்டான் பரவாயில்லை when he died, so they said it's right he went before us ஒரு ஸ்தானாபதிங்கறவன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கு என்ன ambassador is your duty to give the அதனால தான் மரண வீடுன உடனே நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போணும் so if there is a death house you have to go there ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா உடனே நீ அங்க போணும் if a man is affected you have to go to the spot உன்னுடைய presence அங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஆறுதல் கொடுக்கணும் your presence should give the comfort to them நீ அங்க போய் இறக்க முடக்க பேசிக்கிட்டு பல்ல கடி சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு சாவு வீட்ல உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இந்த வேலையே இருக்க கூடாது if you go to that house you should not be playful and become not like others people அங்க போய் அவன் ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான் he sent the ambassadors to கிறிஸ்துவின் ஸ்தானாபதிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அழகாக ஆறுதல் சொல்வான் கவலைப்படாதீங்க தூக்கப்படாதீங்க கர்த்தர் இருக்கிறார் ஆண்டவர் நம்ம எப்படியாவது நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்க விரும்புகிறார் இப்படி தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவனை பில்ட் அப் பண்ணணும் ஈஸிலி we can find out the ambassador surprise they will be giving the counseling very beautifully அடுத்து ஏசாயா 33 அதிகாரம் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது ஏசாயா 33:7 சமாதானம் பேசுகிறவர்கள் ஸ்தானாபதிகள் one who speaks a peace also they will அந்த சமாதானம் பேசும் பொழுது அந்த சமாதானம் வராத பட்சத்துல அவன் மனங்கசந்து அலறுவான் சொல்லி if they don't get the peace means they will also cry with bitterness அந்த ஸ்தானாபதிகளுக்கு பேர் என்னது what is the name of their ambassadors எப்படி சமாதானத்து ஸ்தானாபதிகள் they are the ambassadors of peace நீ கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதினா நீ பேசுற சப்ஜெக்ட்ல கிளாஸ்ல என்ன வந்திருக்கணும் கன்க்ளூஷன் எதுவா இருக்கணும் சமாதானம் if an ambassador of christ your conclusion should be peace நீ ஒரு கிறிஸ்துவின் ஸ்தானாபதினா லாஸ்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் லாஸ்ட்ல ஒட்டுமொத்த இது வந்தோம் சமாதானம் the totally at the end of your conclusion there should be peace if an ambassador of christ உபாகமம் 2 அதிகாரம் 26 வசனம் படிச்சு பாருங்க Deuteronomy 2 26 அந்த சனாபதியில எதுக்கு அனுப்பினா சண்டை போடுறதுக்கு அனுப்பல எதுக்கு அனுப்பினானா சமாதான வார்த்தைகளை சொல்லிட்டு வந்து சனாபதியில அனுப்பினா he sent the ambassador to speak the word of peace அதனால தான் பைபிள் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் the blessed are them those who are making peace அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார் they shall be called as the sons of god எந்த இடத்துல உன் பிரசன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கணும் சமாதானம் இருக்கணும் wherever you go there should be peace there எந்த பிராப்ளத்துல நீ தலையிட்டாலும் ஐயோ இந்த ஆள் வந்துட்டானா போச்சு முடிஞ்சு போச்சு இனி அவ்வளவும் சண்டைதான் அப்படின்னு வரவே கூடாது when you go and put yourself in any matter they should not say this was நீ ஒரு காரியத்துல ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனையில நீ என்டர் ஆயிட்டேனாலே அதனுடைய முடிவே தான் இருக்கணும்
சமாதானமா. If you enter for a problem for a family, there should be a peace there. அப்போ சமாதானத்து சானாபதிகள். The ambassadors of peace. ஏசு கிருசுக்கு சமாதானத்தை உண்டுபண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். Jesus also accepted the chastisement of peace upon him. ஒன்று கிருசுவின் சானாபதினா, அவன் புத்தி சொல்லுவான், தேவனோடு ஒப்புரவாகும்படி புத்தி சொல்லுவான். If he is an ambassador, means he will also give advice to make reconcile with God. இரண்டாவது அவன் ஆறுதல் சொல்லக்கூடியவனா இருப்பான். Secondly, he will give the person to give the comfort. மூன்றாவது அவன் சமாதானம் பேசக்கூடியவனா இருப்பான். Thirdly, he will be a man to speak about the peace. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் செய்யவேண்டும். A child of God has to do so. இன்னைக்கு எத்தனை வேர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலவரத்தில் இருக்கிறீர்? How many of you are in this state in your life today? ஆவிக்குறிய தேவனுடைய பிள்ளைகள் சானாதிபதிகளாய் வாழ்ந்து காட்டவேண்டும். The spiritual children of God should live as an ambassador. இன்னைக்கு அனேகருக்கு இந்த அனுபவம் இல்ல. Many people, they do not have this experience today. சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. We should not see the situation. பைபிள் வசனத்தை மாத்திரம்தான் நீ பார்க்கணும். Only you have to see the word of God. நமக்கு வந்து ரூல்ஸ், லா, ரெகுலேஷன் எல்லாமே இதுலதான் இருக்கு. All our law and rules and regulations are in the Bible. பிரிவினைங்கறத நம்மளுடைய பேச்சிலேயே வரக்கூடாது. We should not even speak about the division. அப்படி ஒரு பேச்சு உன் வாயில வந்துருச்சுன்னு சொன்னாலே பிசாசு அதுக்குள்ள புகுந்து செயல்பட ஆரம்பிச்சுவா. If you get a speech in you, means the devil also entered in that, he will also activate. அதனாலதான் ஊழியக்காரர்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு இந்த ஊழியம் வேண்டான்னு எந்த சூழ்நிலையிலும் வாயில நினைச்ச கூடாது. So the servants of God, they should not say, I no need this ministry anytime. எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது, எனக்கு இது முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நான் போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம அசால்ட்டா ஆத்திரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள். These are the words we will say, I do not need this. ஆனா அந்த வார்த்தையை பிசாசு கேட்ச் பண்ணிருவான். But this word the devil will catch. அதுக்குரிய போராட்டம் உனக்கு வந்துட்டே. You will be going on getting the struggle again and again. அதே போலதான் குடும்பத்திலயும் சரி. The family also the same thing. செத்து போனோம் அப்படின்னு ஒரு வாலிப பிள்ளை பேசிருச்சுன்னா அந்த ஸ்பிரிட் உள்ள பூந்துக்கும். Even a youth girl talk, I want to die, means the spirit also will enter. அந்த ஸ்பிரிட் அந்த ஆள்கிட்ட போய் போராடிட்டே தான் இருக்கும். The spirit will be going on struggling with that person. 24 hours போராடாதே. Not for 24 hours. எப்பவும் பிரச்சனை வருதோ அப்பதான் நினைச்சியாதே. Whenever they get the problem, it will also enter inside. எத்தனையோ அப்படி அறிக்கிட்டு இருக்காங்க. Many people have confessed like that. நீ ஏன் இருக்கிற செத்து போயிருன்னு சும்மா வந்து ஆவி டைரக்டா பேசுதுங்க. The spirit will come directly and talk, why are you living, why can't you die? சமாதானம் பேசுகிறவர்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். Those are speaking the peace are the ambassadors of Christ. இன்னைக்கு அடுத்து முதலாம் சாமுவேல் 11 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது. First Samuel 11:4. ஒரு காரியத்தை நீ சொன்னா தெளிவா சொல்லணும். If you say matter, you have to give it clearly. இந்த முறுமுறுக்கிறது சமாதானத்து சானாபதிகளுடைய வேலையே கிடையாது. It is not the work of murmuring, it is the work of the சானாதிபதிகள் வந்து ஜனங்களுடைய காது கேட்க எல்லாத்தையும் சொன்னார். The ambassadors came and told everything. ஒரு தெளிவான வார்த்தை உள்ளவன் தான் ஸ்தானாபதி. Yes, ambassador has a clear words. சுவிசேஷம் சொன்னாலும் சரி. Whether you say the gospel, சத்தியம் சொன்னாலும் சரி. Whether you say the truth, உண்மையை பேசினாலும் சரி. Whether you speak the ஒரு காரியத்தை தெளிவா நீ பேசி பழகணும். You have to speak any matter clearly. பாதியை விழுங்கிட கூடாது. You should not swallow half of it. பாதியை மறைக்க கூடாது. You should not hide half of that. ஒரு காரியத்துல முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லுவான், ரொம்ப முக்கியமான காரியத்தை அப்படியே மறைச்சு அப்படியே சில காரியங்களை பூசி மெழுகிடுவாங்க. Some matter they will say outwardly, some matter they will also swallow or சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களின் காயத்தை மேற்பூச்சா என்ன செய்கிறார்கள்? பூசுகிறார். They are going on saying peace, peace, and they are also binding the wounds. பயங்கர பிரச்சனை. There are problem in the house much. ஆனா இவங்க சொல்றது சமாதானமா கேட்டா என்ன சொல்லுவாங்க? சமாதானமா. But if you ask, are you peace, they will say peace. என்னது மேல் பூச்சா என்ன செய்யறது? பூசிக்கொண்டே இருக்கிறார். Going on concealing that. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி வாழ்கிறீர்கள்? How many of you are living like that? பைபிள் அதனால தான் சொல்லுது, உள்ளத உள்ள மாதிரி சொல்லு. So the Bible says whatever, yes, you have to say yes. வீட்ல அநேக பிரச்சனைகளுக்கு முறுமுறுக்கிறதான காரணம். Because of many problem at home, there is murmuring. பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு, மூணாவது ரூம்ல போய் உட்கார்ந்து எந்தாவது புலம்பிட்டே இருப்பான். இந்த ப்ராப்ளம் வீக் இயர் யூ கோ டு தி தர்ட் ரூம் அண்ட் மர்மரிங் சம்திங். அப்படி பிரச்சனையை வளர்த்திருக்கீங்களா வீட்ல? ஹவ் யூ க்ரோன் அப் ஆஸ் எனி ப்ராப்ளம் இன் யுவர் அன் யுவர் தெளிவா பேச மாட்டாங்க. வி வில் நாட் ஸ்பீக் க்ளியர்லி. அது வேற முறுமுறுப்புன்னு. தட் இஸ் எ நேம் கால் மர்மரிங். சானாபதினா தெளிவா பேசுவாங்க. இது வென் அம்பாசிடர் வில் ஸ்பீக் க்ளியர்லி. நல்லதோ கெட்டதோ இது இப்படி தான், விளக்கமா நீ தெளிவா பேசி பழகணும். வெதர் இஸ் குட் ஆர் ஈவில், வில் ஸ்பீக் க்ளியர்லி. நீதிமொழிகள் 25 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது. Proverbs 25:13. அங்க உண்மையுள்ள ஸ்தானாபதின்னு ஒரு வார்த்தை. இட் இஸ் செட் அபௌட் தி ஃபெய்த்ஃபுல் அம்பாசிடர். ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்தானாபதியா இருக்கும் பொழுது உண்மை உள்ளவனா இருக்கணும். யுவ சைல்ட் ஆஃப் காட் வென் ஹி இஸ் an ambassador, you should be a faithful man. வாசிங்க அப்படிதானே? சரிதானா? அவன் யாரு? எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிறார். He will also refresh the soul of his master. நீ ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதியா இருக்கணும். You should be a faithful ambassador. நீ விசுவாசியா இருக்கிறது பெரிய காரியம் இல்ல. It's not a great matter, you are a believer. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். Many people were called. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். But the chosen are very few. அதிலும் உண்மையுள்ளவர்கள்
அதிலும் சிலர் In that also very few people are very faithful. வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறது. It is said in Revelation. அவரோடு கூட இருக்கிறவர்கள். Those are being with him. அலைக்கப்பட்டவர்களும். Those are called. தெரிந்துகொள்ளப்பட்டவர்களும். Those are chosen. Third seat யாருக்கு? உண்மையுள்ளவர்களுமா இருப்பார். Those are faithful also. உண்மையுள்ளவன் தான் பரலோகத்தில் போய் அந்த இடத்துல ஆண்டவரோடு சேர முடியும். One who the faithful person can go and join with God in the heaven. மூனு காரியத்தில் ஒருத்த உண்மையா இருக்கணும். In three things, a person has to be truthful, faithful. ஏது லூக்காளின் சுவிசேஷத்தில் In Luke. வேதம் என்ன சொல்லுகிறது? The scripture says. ஒரு தேவனுடைய பிள்ளை மூனு காரியத்தில் உண்மையா இருக்கும். A child of God should be faithful in three things. ஒன்று கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும். He should be faithful in the least thing. மற்றொன்று மற்றவனுடைய காரியத்தில் உண்மையா இருக்கும். In others matter also, he should be very faithful. நம்ம மற்றவங்க காரியத்திலெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. We do not know how we will be in others. லூக்கா 16ல பார்க்கும்பொழுது. In Luke 16. பத்தாம் வசனத்தில். The tenth verse. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன். We should all become a medicine. வாசிங்க நீதிமொழிகள் 13 அதிகாரம் 17 வசனம். Proverbs 13, 17. உண்மையுள்ள ஸ்தானாபதி என்னது? ஔஷதம். A faithful ambassador is health. ஹெல்த்ன்றுக. ஆரோக்கியன்றுக. தமிழ்ல ஔஷதம் மருந்துன்னு சொல்லிரு. In Tamil it is said medicine, in English. உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒரு நல்ல மருந்தவன். A faithful ambassador is a good medicine. நீ உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஹெல்த்தா இருக்கணும், ஒரு மருந்தா, ஒரு ஔஷதமானி இருக்கணும். You should be for your family as a health or the medicine. சபைக்கு நீ ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். For the church also, you should be healthy person. சபைக்கு நீ ஒரு மருந்தா இருக்கணும். You should be medicine to the church. உன்னுடைய எஜமானுடைய ஆத்துமாவை குளிரப்பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ வாழணும். You have to live a life of refreshing the master. உன்னை இந்த சபையில கொண்டு வந்து வைத்ததுக்கு கத்தருடைய ஆத்துமா குளிர வேண்டும். Because God has kept you in the church, the soul of the God should also refresh. சவுல அவிஷேகம் பண்ணதுக்காக கத்தர் விசனப்பட்டார். God also grieved because he anointed Saul. மனிதனை உருவாக்கினதுக்காக கத்தர் விசனப்பட்டார். God also grieved because he created man. கத்தர் ரெண்டு இடத்துல துக்கப்பட்டதாக பைபிள் சொல்லுது. The Bible says in two places God grieved. நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய நிலவரத்தை பார்த்து மனுஷனை உண்டாக்கினதுக்காக ஒரு நிசிதார் விசனப்பட்டார். Seeing the state of people during the period of Noah, God also grieved because he created. சவுல அவிஷேகம் பண்ணதுக்காக கத்தர் ரொம்ப துக்கப்பட்டார். Yes, he was anointed, because he is anointed Saul, he grieved much. உன்னை என்னை ரசித்ததுக்காக ஆண்டவர் துக்கப்படுறாரா? Because God is grieving because he saved you and me. உன்னை என்னை அபிஷேகித்ததுக்காக ஆண்டவர் துக்கப்படுறாரா, சந்தோஷப்படுறாரா? Whether God is grieving or rejoicing because he ஏன் இந்த ஜனத்தை சந்திச்சேங்கிறதுல துக்கப்படக்கூடாது. He should not care why I go. உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ அவன் எஜமானுக்கு அவன் ஒரு ஔஷத். A faithful messenger is a health to his master. அடுத்த ஸ்தானாபதி எப்படி இருப்பான்? How next the messenger will be? பிலிப்பியர் 2:25-26. Philippians 2:25-26. அங்க எப்பாப்பிரா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லியிருக்கிறார். It is said about a man called Epaphras. அவன் எப்படி? எப்பாப்பிரா தீத்து என்கிற ஒரு மனுஷன். Epaphras Titus. அவன் எப்படிப்பட்டவன்? What kind of man? சகோதரன். He was a brother. உடன் வேலையார். He is a fellow servant. உடன் சேவகன். He is a fellow servant. உங்கள் ஸ்தானாபதி. He is an ambassador. என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். He is a man who helped me. எல்லாரும் மேலும் வாஞ்சியுள்ளவன். He is a man who have the desire upon everybody. ஒரு ஸ்தானாபதியினுடைய குணநலங்களை நீங்க எல்லாரும் பாருங்க. You see the characters of the good ambassador. நம்ம எல்லாம் ஸ்தானாபதினா இதெல்லாம் இருக்க வேண்டியது அவசியம். If you are an ambassador, we all have need this. ஒன்று அவன் சகோதரத்துவம் உள்ள ஒரு ஆள். He is a man of a brotherhood. எல்லாரையும் சகோதர சகோதரியா சிநேகிக்க கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். We need a habit of loving everybody as a brother. எல்லாரையும் கிறிஸ்து சகோதர ஸ்நேகம் உங்களுக்குள்ள என்ன செய்ய கடவுது? Brotherly love continue in you. அடுத்து அவன் ஒரு உடன் வேலையார். He is also a fellow servant. நீ வந்து எப்பொழுதுமே எஜமானா நீ வாழ்ந்து காட்டக்கூடாது. You should not live as a master always. நீ எப்பொழுதும் ஒரு வேலையால் போல இருந்துட்டே இருக்கும். Every time you should be a fellow servant. கம்பெனில நாலு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கும், நீங்க ஓனர் மாதிரி நின்றுட்டு இருக்க, நீங்க இறங்கி வேலை செஞ்சு பாருங்க, அவன் அலறுவான் எல்லாரும். If you stand as a master, then standing as a master, if you go and work means they will be stumbling. அடுத்து உடன் சேவகன். Next, a fellow soldier. அவன் கூடியே இருந்து அவனோடு பாடுபடக்கூடிய ஒரு நபர். Being with him and suffer with him. அடுத்து உங்களுடைய ஸ்தானாபதி. Next, you are your ambassador. அடுத்து மற்றவளுடைய குறைச்சலுக்கு அவன் உதவி செய்கிறவன். He is a man to help others lackness. மற்றவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா நீ உதவி செய்ய பழகணும். If anybody is not having yoga, you have the habit of helping others. எல்லார் மேலும் ஆஞ்சி உள்ளவன். He is having the desire upon everybody. யார் மேலே அவனுக்கு என்ன கிடையாது? வெறுப்போ, துக்கமோ, கசப்போ, வைராக்கியமோ எதுவுமே கிடையாது. He should not have any hatred or enmity or any bitterness upon anybody. தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதனால் மிகவும் வியாகுலப்படுகிறவன். He is so worrying much because he is sick. நம்ம வியாதியா இருக்கிறது மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. We others should not say no, we are sick. நம்ம உடனே சொல்லிட விடுறோம், நான் ஜோம் இல்ல சோகம் இல்லன்னு சொல்லி விடுறோம். We are going on publishing that I am not well. நம்ம நல்லா இருக்கிறோங்கிறத நம்ம எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கணும்.
சொல்லிட்டே இருக்கோம். We have to go on tell, I am good, I will. பாஸ்டர் யானஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். பாஸ்டர் யானஸ் became very serious. அப்ப பாஸ்டர் ஜேக்கப் வந்து தூதுகுடில கன்வென்ஷன்ல இருக்கார். பாஸ்டர் ஜேக்கப் was in the convention in Tutukudi. காலையில ஊழியத்துக்கு ஆள் எடுக்கணும். Early morning they have to ordain the. சண்டே நைட் பாஸ்டர் யானஸ் இறந்துட்டாருங்கற லெவல்ல செய்தி வந்துருச்சு. In the Sunday night they got the message, பாஸ்டர் யானஸ் has died. என்ன பண்றது? What we can do? காலையில ஊழியத்துக்கு ஆள் எடுக்கிற வேலையை செய்றதா அவரை போய் பாக்குறதா? Every morning they have to ordain the servants of God or to go see. Deputy chief pastor. He is a deputy chief pastor. அவருக்கு தெரியாமலே நியூஸ் கொடுத்துட்டாங்க இவர் ரொம்ப சீரியஸ். Without his knowledge then the news came. அப்படியே ஊழியத்துக்கு எடுக்கறதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு நைட்டோட நைட்ட கார்ல பறந்துட்டார். The same night he went there stopping every work. அப்பமே 9 hoursல தூத்துக்குடியில இருந்து மெட்ராஸ் போய் சேர்ந்திருக்காங்க. In 9 hours they from Tuticorin to Madras they reached. அப்ப பாஸ்டர் வெஸ்லி தான் பாஸ்டர் டிரைவர். Only pastor Wesley was driving. இப்ப டெபுட்டி சீப் அப்ப அவருடைய டிரைவர். He was the driver for him. 9 hoursல அடையார்ல போய் நிப்பாட்டிருக்காங்க. With 9 hours they went to Adaya. அப்ப திடீர்னு பாஸ்டர் யானஸ் சொல்லிருக்காங்க அங்க ஊழியத்துக்கு ஆள் எடுக்காம உங்களை பாக்குறதுக்கா யார் வரா? பாஸ்டர் ஜேக்கப் வரா. பாஸ்டர் ஜேக்கப் is coming without selecting the servants of God to see you. உடனே ஒரு அப்செட் ஆயிட்டாரா? என்ன நான் நானே இவ்வளவு டல்லா இருக்கேன் இந்த நேரத்துல என்னைய பாக்குறதுக்கு அவர் எப்படி வர சொன்னீங்க? Why I am very dull, why in this time why you ask him to come? இந்த கோலத்துல என்னைய பார்த்தா ரொம்ப துக்கப்படுவார். உடனே எடு தண்ணி எடு என்னைய கிளியர் பண்ணு என்னைய சுத்தப்படுத்துங்க வேகமா ரெடி பண்ணுன்னு சொல்லி வேக வேகமா தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி வேகமா பரட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வியாதிப்பட்டிருக்கேங்கிற லெவல்ல நான் இருக்கவே கூடாது. அவர் என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நல்ல சுகத்தோட பாக்குற மாதிரி இருக்கணும். உடனே பரப்பிட்டு Immediately get got ready and sir, as if even he see he should not see as a sick man. Namaste, namaste, Shiva. What we will do? Nobody knows I am sick, but everybody should know I am good. இதே தான் பாஸ்டர் டியூ. பாஸ்டர் டியூ also said the same. ஒண்ணும் முடியாது. ஆள பாத்தீங்கன்னா எந்திரச்சு அப்படியே வருவார். He can't do anything, but he will be standing and coming. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் அவர் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. The pastors meeting when he comes he feel very difficult. யார் கையிலயும் பைபிளே கொடுக்க மாட்டாரு. He will not give the bible to anybody. ஆனா அன்னைக்கு அவரால பைபிள் கூட நினைச்ச முடியல. தூக்க முடியல. ஆனா அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு டம் புடிச்சு வர்றாரு. Everybody like a very brave man will be coming we are catching the bible. வந்து உட்கார கூட முடியல. ஒரு செகண்ட் உட்கார்ந்தாரு. உடனே எழும்பி நான் பிரசங்கம் பண்ணிறேன். டைம் எனக்கு முடியும் போதே பண்ணிறேன்னு வந்து பிரசங்கம் பண்ணாரு. With a second he can't even see then also he preached. வந்து பண்ண ஃபர்ஸ்ட் பிரசங்கம். The first message he gave. பண ஆசையை விட்டு விடுங்க. You leave all the love of money. ஸ்டார்ட் பண்ணதே தான் அடி. Only with a starting. அவளுடைய மனதில இருந்த வேதனை. The worry in his mind. நாம எப்படி இருக்கோம்? How are we? வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டதுனால அவன் வியாகுலப்பட்டான். எப்பா பிராதி? Because he was grieved because others knew about his disease. இவன் தான் ஸ்தானாபதி. He is an ambassador. ஒரு ஸ்தானாபதினா உடன் வேலையால் உடன் சேவகன் உடன் சகோதரன். Yes, an ambassador is a fellow servant, fellow brother, fellow soldier. எல்லாரும் சகோதர சகோதரிகளா நீங்க கிறிஸ்துக்குள்ள முன்னேறி வரணும். You have to come in Christ forward as well. சபையில ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்புனா நீ அவ்வளவு வரை அங்க நிக்கணும். If any one of them affects the church, you have to go and stand there. நீ அந்த இடத்துல போய் அவனுக்கு முதுகெலும்பா நிக்கணும். You have to stand as a backbone there. நீ கிறிஸ்துக்குள்ள நீ தான் உலகத்துல ஜாதி எல்லாத்தையும் விட்டதனால தான் இந்த குடும்பத்துல வந்து இணைக்கப்பட்டிருக்க. Because you have come and united in this family, you have left out all the caste everything. இதுல ஜாதி வேற்றுமை ஏற்ற தாழ்வு படிப்பு படிப்பு இல்ல வசதி குறைவு அதெல்லாம் இருக்க கூடாது. எல்லாரும் அங்க வந்து நிக்கணும். You shouldn't see any casteism or any educated or illiterate anything here. அந்த பாகுபாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உன்னை ஸ்தானாபதியாய் மாற்றும். The life without any division will make you as an ambassador for Christ. இந்த ஸ்தானாபதியா மாறும் பொழுது when you change as an ambassador உன்னை பரியாசம் பண்ணுவான். They will mock you. உன்னை அவமானப்படுத்துவான். They will reproach you. உனக்கு சில கட்டுகள் எல்லாம் வரும். You will may get some bonds. ஆனா நீ ஸ்தானாபதியா நீ வாழ்ந்து காட்டணும். But you have to live as an ambassador. முதலாம் நாளாகமம் 19 அதிகாரம் 2 வசனத்துல ஆறுதல் சொல்ல முடியாய் போன ஸ்தானாதிபதிகளை அந்த தேசத்து ராஜா அவமானப்படுத்தினான். That king of that country also reproached the people those went as an ambassador. 2 நாளாகமம் 36:16ல பார்க்கும் பொழுது Second Chronicle 36:16 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? What is it there? அங்க ஸ்தானாபதிகள் போனா அவங்களை பரியாசம் பண்ணாங்க. They were mocked at him when they were ambassadors. கிறிஸ்தவ வாழ்க்கையில பரியாசமும் அவமானங்களும் அதெல்லாம் நமக்கு சகஜமா வரக்கூடியது. இந்த கிறிஸ்டியன்ல we will get all the mocking as a reproaches everything ordinary. பவுல் என்ன சொல்றார்? What Paul say? தூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் நாங்க எப்படி மாறணும்? வேடிக்கையாய் போணும். We became the spectators to the angels and the people. மனுஷனுக்கும் வேடிக்கையா போயிட்டாங்களா? யாருக்கும்? தூதர்களுக்கும் கூட வேடிக்கை மாதிரி தான் தெரிஞ்சு. We became the spectators to the angels. எல்லாரும் துடைத்து போடும்.
அழுக்கை போறோம். We like all dust, like. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிந்த கேவலம்லாம் ரொம்ப சகஜமானது. The reproach and shame are very ordinary in Christian life. இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. They will say everything without anything. பிரதர் பெஞ்சமின் ஒருத்தர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. You might have heard about brother Benjamin. ஏஜே பெஞ்சமின். ஏஜே பெஞ்சமின். அவர் நம்முடைய ஊழியத்தை விட்டு போய் இறந்துட்டார். நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நபர் தான். It is a famous preacher. Very famous preacher. He அவர் ஊழியத்தை விட்டு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ண அந்த டைத்துல. And that time when he was announced, he was going out of the ministry. அப்ப பாஸ்டர் டான் வந்து மெட்ராஸ்ல இருக்காரு. Pastor Don was in Madras that time. அவர்ட்ட இதெல்லாம் சொன்னாங்க. When they said everything. உடனே சண்டே சர்வீஸ்க்கு அவர் போயிட்டார். Sunday service he went immediately. எந்த வாரம் இவர் போறங்கறாரோ அந்த வாரத்துல இவர் போய் அங்க உட்கார்ந்துட்டார். On that week he went and sat there. உட்கார்ந்து அவர்கிட்ட பேசினார். He spoke, he has spoken to him. இது வந்து கிறிஸ்துவின் சரீரம் சபை. This is a body of Christ, the church. இதுல நீ தலையா இருக்கலாம், நான் காலா இருக்கலாம், நான் ஒருத்த வாயா இருக்கலாம், ஒவ்வொரு அவயவங்கள் நம்ம எல்லாரும். We are all organs, you may be the head or leg or anything like that. இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த கைக்கு என்னது மதிப்பு. Only this hands of the respective. இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த கைக்கு மதிப்பு, காலுக்கு மதிப்பு, வாய்க்கு மதிப்பு, வயிறுக்கு மதிப்பு. All the organs are in the body, they are having the each and every respect. இல்ல இந்த கையில ஃபுல் பவர் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த கை தனியா நிஞ்ச முடியாது. மாயாவி கை மாதிரி எல்லாம் நிஞ்ச முடியாது. போக முடியாது. This hand cannot go because it has some power. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல துடிச்சிட்டு அது ஆட்டம் முடிஞ்சிரும். After that it will also die. அதனால கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நீ இருந்தாதான் அங்கத்தினரா செயல்பட முடியும். இதெல்லாம் தவறான முடிவுன்னு சொன்னார். This is a wrong conclusion. If you are a member in the church of the body of Christ, you can work. உடனே அவர் சொன்னார், ஐயோ என்னை ரொம்ப பயங்கரமா கவலைப்படுத்திட்டாங்க. Because they ashamed me, she said. அதெல்லாம் தாங்க முடியாது. I cannot bear everything. அப்ப அவர் சொன்னார். Then he said. அப்போஸ்தலனுடைய அடையாளம் என்னன்னு தெரியுமா? What is the sign of the apostle, do you know? இவங்க பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? அப்போஸ்தலனுடைய அடையாளங்கள் யாவன? What are the sign or the symbols? அதெல்லாம் ஒரு அடையாளம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. The bible says for that. இவர் சொன்னார், அப்போஸ்தலனுடைய அடையாளம் நிந்தைகளையும் கேவலங்களையும் சுமக்கிறதுதான் என்னது அப்போஸ்தலனுடைய வேலை. இது carrying all the reproaches and shame is shameful is the work of the apostle. அவர் அதை ஒத்துக்கவே இல்ல. He did not accept that. என்ன அப்படி கவலைப்பட்டாங்க, இத சொன்னாங்க, இத சொன்னாங்க, அத சொன்னாங்க. They said this and that, everything he said. நான் சொல்றத கேள். You see, listen what I say. என்ன மாதிரி உனக்கு வந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. You also check whether you got like me. ஒரு சண்டே சர்வீஸ் நான் அமெரிக்கால பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். One Sunday service I was preaching in America. ஒரு சர்ச்சு காங்கிரிகேஷன் உட்கார்ந்திருந்தது. The whole congregation was sitting there. பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேர்ள் ஒரு கை குழந்தை தூக்கிட்டு உள்ள வந்தா. A girl brought a infant child when the message was started. இன்பன் செல்டா ஒரு குழந்தை, ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு உள்ள வந்தா. A child brought a girl உள்ள கொண்டு வந்து நேரா ஆல்டர்ல வந்துட்டா. She came to the altar. வந்து சத்தமா இந்த குழந்தைக்கு பதில் சொல்லிட்டு இவரை பிரசங்கம் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க. Answer to this child and ask him to preach. அங்க சும்மாவே அமெரிக்கால சும்மா இருக்க மாட்டான். In America they will not be quite ordinarily. உடனே எஸ் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. Everybody said yes, you have to answer. இவர் என்னன்னு கேட்டார். He asked what? என்னன்னு கேக்குறீங்களா? What are you asking what? இந்த குழந்தைக்கு இவர்தான் ஃாதர். He is a father of this child. இது யாவனே எனக்கும் இவருக்கும் இந்த பாஸ்டர் டானுக்கும் பிறந்த குழந்தை. This is a child born for me and Pastor Don. இவர் என்னையும் இந்த குழந்தையையும் ஏத்துக்காம எங்களை ரெண்டு பேரையும் புறக்கணிச்சிட்டு இவர் சபையில ஊழிய செஞ்சிட்டு இருக்கார். He is rejecting us and doing the ministry in the church. என் குழந்தைக்கு பதில் சொல்ல சொல்லுங்கன்னு ask him to tell the answer for my child. எப்படி இருக்கும் சர்ச்சே? How it would be the congregation? சும்மாவே நம்ம ஆள் கல்யாணம் கட்டி வைக்கறாளே. So ordinarily our people will be married. 10 நிமிஷம் பேசிட்டா கல்யாணம் கட்டி வச்சிருவாங்க. When we talk 10 minutes they will also give marriage. அரை மணி நேரம் பேசிட்டா குழந்தையை சொல்லி கொடுத்துருவாங்க. If half an hour talk means they will give the child also. இது பெண்டிகாஸ்ல ஏதோ ஒரு பொல்லாத ஆவி அது. This is an evil spirit in Pentecost. இதெல்லாம் சகஜம். This is ordinary or normal? ரொம்ப சகஜமானது. Very normal. நான் ஒரு நாள் ஈசி சேர்ல உட்கார்ந்திருந்தேன். One day I was sat in an easy chair. பக்கத்து வீட்டு குழந்தையை கொண்டு வந்தாங்க. They brought one child of the neighbor's house. அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். I knew that girl already. I was transferred from that place. அது கை குழந்தை. It was a small child. கை குழந்தை ரொம்ப ஒரு 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். Only 6 months old. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்பதான் போயிருந்தேன். நான் ஈசி சேர்ல படுத்துறேன். I was lying down on the easy chair. அப்ப பார்த்து யாரோ இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. Somebody brought that child. நான் உடனே அதை அப்படியே என் நெஞ்சில வச்சு நிப்பாடி வச்சு பாத்துட்டு இருந்தேன். I also was shoot அவ்வளவுதான் முடிஞ்சு போயிச்சு. That's all finished. பாஸ்டர் எந்த குழந்தையாவது தூக்கி இருக்காரா இது வரைக்கும்? Whether pastor has carried any child? எங்கயாவது தூக்கி இருக்காரா? Anywhere he did he carry? அவருடைய நெஞ்சில அந்த குழந்தை நிக்க வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? What's the meaning is catching the child like this? அவ்வளவுதான். That's all. பாவம் அந்த சகோதரி பட்டா கேவலம் என்னால. That sister also got the shame. அந்த குழந்தைய நான் ஒரு 5 நிமிஷம் தூக்குனதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட். தட் இஸ் எ பனிஷ்மெண்ட் ஃபார் கேரிங் தி சைல்ட் ஃபார் 5 மினிட்ஸ். பாஸ்டர் டான் சொன்னாராம், நான் என்ன பண்றதுனே தெரியல. ரைட், என் குழந்தைய குடுன்னு வாங்கிட்டாராம். ஐ டு நாட் நோ வாட் டு டு. பாஸ்டர் சே என்ன பண்றது? கிவ் தி சைல்ட். அவ வந்து எனக்கு பிறந்ததுன்னு சொல்றா, எனக்கும் உனக்கும் பிறந்ததுங்கறா.
Right, okay. That lady says so, so he also write. Avadukarangi jachivutu veliyapita. She went out of the church. Kolanthi kuduthu paravutpoyaj. She gave the child and went out. Ipa enna prasangamantrathu? What she can preach now? Avachonanga indha kolanthi kibadhusulti prasangamanna pothundu ellam enchi veliyapita. You answer for the child, then you preach, everybody went out. Ivan naira kolanthi roomla kondupoyi. He took the child inside. Aladu odne adukku paalukalu puttila vaangi kuduthu ukaravichi. Enna andavare ippidi oru sulanu vandricha. He also nourished the baby and what kind of Lord? Idha enna hasala kondupoy valakkarathu? Where can he go and take care of the child? Ini badhuchulunna, indha kolanthi kibadhuchulunna, avavanda thiripi badhuchulunna, arthavaram churchikku badhuchulunna. We have to answer to the girl as well as the child as well as congregation. Adhenathil indha pillai kuthurthi veliyum podamudiyade. We cannot throw this child as well at the same time. Rennal vichirundharana kolanthi. For 2 days he kept with him. Andavare idhu enna periyatholaya pochi, na uulidukondi ippidi oru prachinai vandhu. What kind of great problem, Lord, I came to the ministry. Munaanala avandu manniipu ketta, indha kolanthi vaidupona. On the third day she came and asked for forgiveness. Oru silarudhi thoondudala na ippidi chenchitain chuli. Because of some people's. Avala adikamudiyuma? Can we destroy that? Avala onnume pannamudiyade. We cannot do anything. Avar sonnara, idha apostolude adayalam, indha nindhayallam chumandhitana, aniki chief pastor oru perla chuti. This is simple as a sign of the apostle carrying all this report. Idhu oru tharan nenikada, enak rendu trip ippidi aichinara. Not only one time, two times I got the same. Rendada tripu public la open air nadathikittirukumbodhu. Where second time the public open air was conducting. Appana America janadhipathi andha roadla cross pannipora. The president of America was crossing in that time the road. Ivar adichu prasangamannitirukkar. He was also preaching boldly. Anga yaro orutha ready panni oru ponnu oru kuduthu, ivar enna va periya uliyan solraru, enak piranda kulandhan solinu oru ponnu kuduthu anipuittanga. There also they brought a rumor like this, gave a child. Idhalan sagichittitha naanga uliyathil irukkaram. Wearing all or tolerating all this, we are in the ministry. Sthanaavadina nindigal avamanangal ellam sagikkanum. If you are an ambassador, you have to bear all the reproaches and shame. Ungalai solluvanga. They will also say everything. Idhukkala chethu peramudiyade, vaalndu kaatano. We can't die, but we have to live so. Idhukkana namma license vaangidana vandirukom. So we have got the license and came, no? Enna sonnala hallelujah pottu poite irukom. Whatever they said, we have to say hallelujah and go. Pariyasam pannuvargal. They will mock at you. Avamana paduthuvargal. They will shame you. Ephesians 6 adhigaram 19th vasanathinpadi. Ephesians 6:19. Kristuvin சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி. We are born with chains for the sake of the gospel, you are ambassador. அவன் கையிலயும் கால்லயும் செயின போட்டு உட்கார வச்சிக்கிட்டு தான் அவனை வாடகை ரூம்ல வச்சு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. And they kept him in their chain with the legs and hands and the. அதனால தான் நான் சுவிசேஷத்தினாலே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், சங்கிலிகளினால கட்டப்பட்ட ஒரு ஸ்தானாபதி. I am an ambassador born with chains for the gospel sake. நமக்கு சில கட்டுகள் எல்லாம் வரும். We ask for some bonds. ஆனா இதுல நீ ஸ்தானாபதியாய் நிற்கணும். But in this you have to stand as an ambassador. எந்த சூழ்நிலையிலயும் நீ ஸ்தானாபதியாய் நிற்கணும். Whatever situation may be, you should be stand as an ambassador. உன்னை பரியாசம் பண்ணிட்டான் பண்ணாத, பரியாசம் பண்ணவனுக்கு ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு இருக்கு. If you don't say they are mocking at you, but they mock at you, they will get. உன்னை அவமானப்படுத்தினவனுக்கு பெரிய நியாயத்தீர்ப்பு. There's a great judgment for those who reproach you. இரண்டாம் நாளாகமும் 36:16 வாசிங்க. Second Chronicles 16:36. சகாயமே கிடைக்காம. We will not get any help at all. தேவனிடத்திலிருந்து எந்த உதவியும் அந்த நபர்களுக்கு கிடைக்காது. They did not get any help from God. ஆனா அப்படினால நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் நிற்க வேண்டும். So we have to stand as an ambassador to Christ. இந்த ஸ்தானாதிபதிகளை பின்பற்றி சென்று வருகிற ஜனங்கள் தான் தாவீதுக்கு மனைவியாய் மாறுவார். The people those who follow this an ambassador can become wife to David. இந்த ஸ்தானாதிபதிகளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் சியோனை அஸ்திவாரப்படுத்துவார். இது for the word of God to the ambassador, God will send them or establish Zion. ஏசாயா 14:32 ஸ்தானாதிபதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சியோனை அஸ்திவாரப்படுத்துவார். God will establish Zion to the ambassador. எத்தனை பேர் இன்னைக்கு ஸ்தானாதிபதியா மாற போறீங்க? How many of you want to become ambassador today? ஊழியக்காரன் விசுவாசிங்கற அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் மாறுவோம். We all leave the position of the believer as servant of God and become an ambassador to Christ. இந்த கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியா நீயும் நானும் மாறும் பொழுது நம்மை பின் சென்று வருகிற ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறுவார். When we follow the ambassador, when we become an ambassador, those of all the people who are those who follow later. எல்லார கண்களை மூடுவோமாக. நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள். நீ கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியானால் நீ உண்மையுள்ளவனாய் வாழ்ந்து காட்டுவன். அப்படி கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் இருந்தால் நீ என்ன சொன்னாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். If you are an ambassador to Christ, whatever you say, God will fulfill. கடைசியாக ஏசாயா 44:26. Isaiah 44:26. என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன். என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். பாரு ஆண்டவர் என்ன அழகா சொல்றார். What beautifully God says. நீ தேவனுடைய ஸ்தானாபதியா மாறினா நீ என்ன சொன்னாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். Whatever you say, if you become an ambassador, God will fulfill. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? முழங்கால் ஜெபத்தை தொடக்கிறதுக்கு 2-3 நிமிஷம் இருக்கு. There are 2 or 3 minutes. அதுக்கு முன்னால நீ ஸ்தானாபதியா மாறினா
இந்த முழங்கால் ஜெபத்துல நீ என்னென்ன ஆலோசனை சொல்றியோ அதெல்லாம் கத்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். Before that, if you become an ambassador, whatever things you are going to ask in the kneel on prayer, God is going to. பரியாசங்களைக் கண்டு பயந்து போகாதே. Don't get afraid of mocking. அவமானத்தைக் கண்டு யோசிக்காதே. Don't think about your reproach. கட்டுகளைப் பார்த்து நீ கலங்காதே. Don't dismay about the bonds. இதெல்லாம் சகஜமானது. These are all ordinary. கல்லெரிதல் கிருஷ்ணவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. The stoning is an important part in the Christian life. சிலுவை ஒவ்வொரு கிருஷ்ணவனுக்கும் அவசியமான ஒரு பாதை. The Christian is, the cross is the path needed for every Christian. உனக்கு நெருக்கம் அதிகமாயிருச்சுன்னா கத்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உனக்கு மகிமை அதிகரிக்கப் போகிறது என்பது சத்தியம். If you, when the distress is more, means God is with you and your glory is going to get. பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வருதுன்னா கத்தர் உன்னை ஜெயிக்க வைக்கப் போறார்னு அர்த்தம். If you are getting the problem more, means God is going to make you as an overcomer. உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதம். Your faithful ambassador is a help. நீ ஆறுதல் சொல்லக்கூடியவனாய் மாறுவாயாக. You should become a man to give the. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று புத்தி சொல்லுவாயாக. You also give the advice, be reconciled with God. சமாதானத்து ஸ்தானாபதியாய் நீ மாறுவாயாக. You become an ambassador to. நீ உடன் வேலையாளாய் மாறுவாயாக. You also become a fellow servant. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஸ்தானாபதிகளாய் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become an ambassador like this? நீ அப்படியா ஸ்தானாபதியாய் உன்னை மாற்றும்பொழுது. When you change as an ambassador. கத்தர் உனக்கு பின்னால் வருகிற ஜனங்களை எல்லாம் மனவாட்டி சபையில கொண்டு வந்து சேர்த்துக்கொண்டே இருப்பார். God will bring all the people, those who come later and unite in the bride. நாம் எல்லாரும் இயேசுவின் ஸ்தானாபதிகளாய் மாறுவோம். Let us all change as an ambassador to Christ. ஆண்டவருடைய ஸ்தானாபதிகளாய் நாம் எல்லாரும் மாறுவோம். Let us all change as an ambassador to God. எங்க போனாலும் நீ ஒரு ஸ்தானாபதியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். Wherever you go, you have to live as an ambassador. ஒரு கிராமத்துக்கு நீ போனேன்னா நீ கிறிஸ்துவின் ஸ்தானாபதியா போ. If you go to the village, you have to go as an ambassador. நீ ஒரு ஆபீசரா போக வேண்டாம். You don't need to go as an officer. நீ ஒரு வேலையாளா போக வேண்டாம். You don't need to go as a servant. நீ ஒரு எஜமானா போக வேண்டாம். You don't need to go as a master. நீ ஒரு கம்பெனி ஓனரா போக வேண்டாம். You don't need to go as an owner of the company. பிசினஸ் ரெப்ரசன்டேட்டிவா நீ போக வேண்டாம். You don't need to go as a representative. எந்த வேலையின் நிமித்தம் நீ போனாலும் நீ கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாய் போவாயாக. Whatever the work you go, you become an ambassador. நீ உண்மையுள்ளவனாய் மாறு. You become a faithful man. எல்லாருக்கும் சமாதானத்தை பேசு. You speak of peace with everybody. எல்லாருக்கும் நீ ஆறுதல் சொல்லு. You also tell the comfort to everybody. அப்படியானால் கத்தர் உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். If so, God will do great work through you. இந்த ஸ்தானாபதிகள் சமாதானத்துக்காக ஏங்குகிறவர்கள். These ambassadors are longing for the peace. இந்த ஸ்தானாபதிகள் புத்தி சொல்லக்கூடியவர்கள். These ambassadors are able to give the advice. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல நாங்கள் திராணி உள்ளவர்களாய் மாறினோம் என்று பவுல் சொல்லுகிறார். Paul say, we become able person to give comfort to all. நீ மத்தனுக்கு புத்தி சொல்லணும்னா கத்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தரணும். If you want to give the comfort to others, God has given anointing to you. நீ சமாதானம் பேச போறேன்னா நீ சமாதானம் உள்ளவனா இருக்கணும். If you want to speak peace with others, you should be a man of peace. புத்தி சொல்லணும்னா நீ உனக்கு புத்தியை கேட்கிறவனா நீ இருக்கணும். If you want to say the advice to others, you also should give the advice. ஆறுதல் கொடுக்கணும்னா நீ ஆறுதல் உள்ளவனா இருக்கணும். If you want to give the comfort, you should be a man of comfort. இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்தானாபதிகளாய் மாறுகிறீர்கள்? How many of you are changing as a comfort? கர்த்தாவே, என்னுடைய கல்லூரியிலோ, என்னுடைய வேலை சலங்களிலோ, என்னுடைய சபையிலோ, என்னுடைய வீடுகளிலோ, என்னுடைய சொந்தக்காரர் மத்தியிலோ நான் கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்தானாபதியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். Lord, I have to live as an ambassador to my car, in my college, in my office, in my house, in all the places wherever. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே என்னை ஸ்தானாபதியாய் மாற்றும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அந்த ஸ்தானாதிபதியின் அபிஷேகத்தை உனக்கு தரட்டும். All of you open your mouth and make Hallelujah. Ask to God, God make an ambassador that God gives a position of this. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Urabali akarabalab shivina balagadura managaduraniya. எல்லாரும் ஸ்தானாபதிகளாய் மாறுவோம். அப்பொழுது நம்முடைய ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார், நம்முடைய வேண்டுதலுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா.
I'm not afraid to die.